சென்னை மௌலிவாக்கத்தில் இருந்து ஆபத்தான 11 மாடி கட்டடம் ஒரு சில வினாடிகளுக்குள்ளாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை தற்பொழுது பார்க்கலாம். மௌலிவாக்கத்தில் 2014 ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு கட்டிட விபத்து நடந்துச்சு. இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒன்று இடிந்து விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 61 பேர் உயிரிழந்திருந்தாங்க. மிகப்பெரிய சர்ச்சைகளையும் பிரச்சனைகளும் எழுப்பியிருந்த இந்த விவகாரத்தில் அந்த இன்னொரு கட்டிடத்தையும் இடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று இந்த 11 மாடிகள் கொண்ட இந்த கட்டிடத்தை இடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்ட போராட்டத்தை நடத்தி இன்றைக்கி வெற்றியும் கண்டிருக்காங்க. மௌலிவாக்கம் கட்டிடம் தற்பொழுது இடிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதி மக்களினுடைய அச்சம் தற்பொழுது நீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டிடம் எப்படி இடிக்கப்பட்டுச்சுன்னா, இம்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி, அதாவது உள்பக்கமாகவே வெடித்து கொண்டு அப்படியே கீழே விழுந்து அது இடிபடுறதுக்கான ஒரு முயற்சி தான் மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு. இதுக்கு வந்து எப்படி இது நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த தூண்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான தூண்கள் இந்த கட்டிடத்தில் இருக்கும். அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண்களில் உள்பக்கமாக துளையிட்டு வெடிபொருட்களை அதில் நிரப்பினாங்க. இதையெல்லாம் வந்து இணைச்சு ஒரே நேரத்தில் வெடிக்க செய்வதற்கான முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதாவது 5வது தளத்தில், மேல் தளத்தில், அப்புறம் கீழ்த்தளத்தில், இந்த 3 தளங்களில் இந்த முறையில் வந்து வெடிபொருட்களை வந்து நிரப்பியிருந்தாங்க. இது வந்து எப்படி நடக்கும், இது வந்து எவ்வளவு நேரத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் தான் இந்த மொத்த கட்டிடமாக இடிஞ்சு விழுவுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் 3-4 நொடிகள்லேயே இந்த கட்டடம் மொத்தமாக இடியறதை நாம் பார்த்துருந்தோம். இதுக்கு வந்து எவ்வளவு பேர் பணி செய்வாங்க, எவ்வளவு பேர் தேவைப்படுவாங்கன்னு பார்த்தா, வெறும் 10-க்கும் குறைவான நபர்கள் தான் இந்த மொத்த வேலையும் வந்து செய்து முடிகிறதுக்கு தேவைப்படுவாங்கன்னு சொல்லிச்சு. ஒரு 8 பேர் தான் வந்து இதற்கான பணிகள், 8 பொறியாளர்கள் தான் இந்த வெடிபொருட்கள் நிரப்புற வேலைகளில் ஈடுபட்டிருக்கிற சூழலையும் நாம் பார்த்தோம். ஆனால் அதை தாண்டி போக்குவரத்து போலீஸார், காவல்துறையினர், சிஎம்டிஏ அதிகாரிகள், வருவாய் அதிகாரிகள்னு நிறைய பேர் அந்த பகுதி முழுக்க குழுமி பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்ததையும் மறக்க முடியாது. இதுக்கு மொத்தமாக எவ்வளவு செலவாகும் பார்த்தா, 50 லட்சம் ரூபா. இதுக்கு ஒரு டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளிகளின் அடிப்படையில் 50 லட்சம் ரூபா மதிப்புக்கு வந்து ஒரு திருப்பூரை சேர்ந்த நிறுவனத்துக்கு, முன்னணி நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு தற்பொழுது அது நிறைவும் பெற்றிருக்கு. இது இதனுடைய வெடி சத்தம் அப்படிங்கிறது, ஏன்னா வெடிபொருட்கள் கொண்டு நிரப்பப்படுறதுனால பெரிய சத்தமாக இருக்கும் அப்படின்லாம் ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்க, எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்க சொல்லியிருந்தது ஒரு பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு தானா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்த்தா, நிஜமாக அப்படி தான் இருந்துச்சு. இந்த புகை அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, புகை இந்த தூசுகள்லாம் வந்து ஒரு 5-15 நிமிடக்குள்ளே அடங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சு. இந்த விஷயம் பார்த்தோம். ஒட்டு மொத்தமாக இந்த கட்டிடங்கிறது ஒரு 3 நொடிகளில் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டதை நாம் தான் பார்த்தோமே.